சடையானே தளலாடி தயங்கு மூ இலைச்சூலை படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உரையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. பசுபதி அப்படின்னு இறைவனுக்கு சொன்னாரு. உயிர்களின் தலைவன் அவன் அப்படிங்கிறதுனால பசு கூட்டங்களாகிய நம் எல்லாருக்கும் தலைவன், அதனால பசுபதி அப்படின்னாரு. தர்மத்தை காப்பவன் அப்படிங்கிறதுனால விடையாடி விடைமேல் வந்தவன் அப்படின்னு சொன்னாரு. மலவெள்ளை விடையானே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மூலாதாரமான திருவாரூரில் பெறப்பட்ட அனுபவம் சகசரதளத்தில் போய் நிற்பதால் விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே. உடையான் வந்து என்னுடைய தலைவனே உடைமைக்கு இந்த அருள் அனுபவத்தை நல்கினான், அதனால நான் மூலாதாரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உடல் கடந்த அனுபவத்தில் போய் நிறைந்து பெற்றது, அதனால விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே. உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. இந்த அனுபவத்தை தருவதற்கு பேரண்ட நாயகனை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படிங்கிறதுனால உனை அல்லாது உறுதுணை மற்ற அறியேன். நான் உலகியலில் இதுவரைக்கு அமைச்சு தொழில இருந்தேன், அரசன் எனக்கு துணையாக இருந்தான், உற்றார் உறவினர் அனைத்து சொந்தங்களும் எனக்கு துணையாக இருந்தது, அவர்கள் யாராலும் இந்த அனுபவத்தை தர முடியவில்லை. இந்த ஞானதேசிகன் ஒருவனால் மட்டுமே இந்த அனுபவத்தை தர முடிந்தது, அதனால உறுதுணை மற்ற அறியேன். உன்னை தவிர வேறொரு துணையை நான் நாடமாட்டேன். நீ தான் என்னுடைய உடையவன், நான் உனக்கு உடைமை. நீ என்னை மேலேற்றிய நிலையில் வைத்தாய். சடையானே தளலாடி தயங்கு மூவிலை சூழப்படையானே. நீ எனக்கு என்ன செஞ்ச சடையானே, நான் இவ்வளவு நீ பசுபதி, நீ உயிர்கூட்டங்களுடைய தலைவன், நீ ஞானத்தினுடைய தலைவன், நீ வந்து தர்மத்தின் தலைவன், நீ விடையான் அப்படின்லாம் நான் சொன்ன உடனேமே நீ என்ன செஞ்ச சடையான், உன்னுடைய அருள் அனுபவத்தை என்னுடைய சடையில் பதித்த தேவதேவன் நீ சடையானே. அந்த சடையான் என்ன செஞ்சா தளலாடியாக யோகக்கனல் மூலமாக அவனுடைய இதுல வந்து நீங்க நடராஜ திருக்குலமாக கொண்டால் விரிசடையானாகவும் கையில் அனல் சட்டி ஏந்தியவனாகவும் நீங்கள் ஒரு கற்பிதம் வச்சுக்கொள்ளலாம். அருள் அனுபவத்திற்குள் நீங்கள் மூழ்கினீர்களானால் அவன் வெள்ளை அவனுடைய சடையான் அவனுடைய திருவடி அனுபவத்தை நமக்குள் பதித்தவுடன் நம்மளுடைய எல்லா நாணமில்லா சுரப்பிகளிலும் அவனுடைய அருள் அனுபவத்தை பாய்ச்சி இந்த ஊனின் குற்றம் அனைத்தையும் களைந்தான். அதனால எல்லா இடங்களிலும் ஊன் குற்றம் களையப்படுற இடத்துல எல்லாம் பூங்கலல்கள் அவையல்லாது எவை யாதும் புகழேனேன். இந்த பதிகத்துக்குண்டான ஆதாரமே வான்கன்றுக்கு அப்பாலாய் நின்ற மறைபொருள் ஊன்கண் நாடி வந்து உள் புகுந்தான் அன்றே. வான்கன்றுக்கு அப்பாலாய் நின்ற மறைபொருள் ஊன் புகுந்து அவன் உறுதுணையாய் நின்றான் அப்படின்னு. அப்ப இந்த ஊன் புகுந்த அருள் அனுபவத்தை பற்றி சொல்றதுனால அவர் சொல்றாரு, சடையானே தளலாடி நீதான் சடையுடையவன். ஏன்னா கற்றை சடையுடையவன் நீ. அந்த கற்றை சடை எதை காட்டுகின்றது? பேரண்ட ஆற்றலினுடைய அருள் அனுபவத்தை உள்வாங்கி இழுத்து கொண்டு ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளிலும் புகுந்து என்னுடைய ஒவ்வொரு திசுக்களிலும் நிரப்பி வழியப்பட்டு மயிர்கால் தோறும் அமுதம் தேக்கிட செய்யும் அருள் அனுபவத்தை நல்கியது, அதனால சடையானை நாடி தளல் ஆடி அப்படின்னார். என்னுடைய ஆதார ஆற்றல்களில் நீ ஆதாரமாக நின்று வீணாதண்டில் பயிலப்படும் யோக நிலை மூலமாக யோக கனல் மூலமாக இந்த அருள் அனுபவத்தை தந்தாய் அப்படிங்கிறதுனால தளல் ஆடி. தளல்னா நெருப்பு. யோகக்கனலாகிய நெருப்பில் நீ ஆடி அசைந்து என்னோட பரிபூரணத்துவ நிலைக்கு நீ அழைத்து சென்றாய் அப்படிங்கிறார். தயங்கு மூவிலை சூழ படையானே. மூவிலை சோம சூரிய அக்னி கலைகளை தயங்கு மூ இலை. மூன்று இலைகள் எதை குறிக்கின்றன? சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை இங்கக்கூடிய மூன்று கலைகளை குறிக்கிறது. அக்னிகலை உடல் சார்ந்த நிலைக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால அந்த உடல் சார்ந்த நிலையும் கடந்து சூரியகலை எதற்கு அநாகத சக்கரத்தில் வரைக்கும் வரும் அதையும் கடந்தால் மட்டுமே சோமகலையினுடைய நிலையை தெரிந்து கொள்ள முடியும். சோமகலையை இயக்க தெரிந்தவர்களால் மட்டுமே வியன்கங்கையாக வான்கங்கையாக வானமுதத்தினை உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால சடையானே நீ என்னுடைய உடையவன். நீ எனக்கு இத்தனை அருள் அனுபவத்தையும் அளித்தா இப்போது நான் அதை பிரிந்து நிற்கின்றேன். மீண்டும் அந்த அருள் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு அது அந்த அருள் அனுபவத்திற்காக வேண்டி ஏங்கி அழும் நான். அந்த அருள் அனுபவம் ஏற்கனவே இழந்துட்டேன். இப்ப நீ இந்த அருள் அனுபவத்தை தந்தாயானால் மீண்டும் அதை உன்னுடைய காலடியிலே நான் சமர்ப்பணம் பண்ணி கன்றையின்ற தாய் மாதிரி தன்னுடைய கன்றுக்கு அது எப்படி கொடுக்குமோ அது மாதிரி நான் எந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவனே இத்தனை அருள் அனுபவம்
அந்த இடத்தையே நான் குறியாக கொண்டு நான் உன்னுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் உன்னோடு இரண்டரை கலக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தினால் அவர் சொல்றாரு, சடையானே தளலாடி தயங்கு மூவிலைச்சூலை படையானே பரஞ்சோதி. அப்ப மூவிலைச்சூலப்படையை இயக்கினால் என்ன கிடைக்கும்னா பரஞ்சோதி, அந்த ஜோதிமயமான இறைவனை நாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்குள் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. சடையானை தளலாடி தயங்கு மூவிலைச்சூல படையானை பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் தென்பிறன் விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையான். நான் யார்? உன்னுடைய உடைமை, நீ என்னுடைய தலைவன். அடியேன் விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் நான் உன்னுடைய அடியேன் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேன். உன்னுடைய துணை அல்லாது வேறு எதையும் நான் அறிய மாட்டேன், அறியக்கூடாது அப்படிங்கிறார். வேற உலகியல் உணர்வு வந்ததுன்னா நம்மளால வந்து இந்த அருள் அனுபவத்தில் நிலைச்சு நிற்க முடியாது, அதனால உன்னை தவிர வேறு உறுதுணை எனக்கு கிடையாது அப்படிங்கிறார்.